ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கால்வேர் கேஓடி ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் ஆர்டரிங் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கேஓடி அப்படின்ட்டு நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மார்க்கெட்டில். ஸோ கேஓடி அப்படின்ற ஆப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க கரண்ட்டாக மார்க்கெட்டில் அப்படின்னா, அந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து உங்களுக்கு அங்கால்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து கிளியர் ஆகிடும். எப்படி வந்து நம்ம வந்து டேபிள் ஆர்டர் எடுக்கிறது, எப்படி வந்து கிச்சன் ஸ்டேட்டஸை வந்து நம்ம பார்க்குறது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கால்வேர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண வேண்டியது அங்கால்வேர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நீங்கள் வேறு ஏதாவது பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அங்கால்வேர் டெஸ்க்டாப் கூட நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பில் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து வித்தின் இந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து பண்ணிட முடியும். ஸோ டேபிள் ஆர்டர் எடுத்தாலும், ஸோ கஸ்டமர் ஆர்டர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பில்லை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் மொபைலில் வந்துட்டு பார்த்தோன்னா, அங்கால்வேர் கேஓடி அப்படின்ற ஆப்பை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லேஅவுட்டு வெல்கம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ரெண்டு டேபிள் இருக்குது ஆல்ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு புது டேபிள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் அங்கால்வேர் டெஸ்க்டாப் ஆப்பை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் சைட் மெனுவில் வந்தீங்க அப்படின்னா, ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆப்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கோ டு ஆப் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே டேபிள் வந்து ஆல்ரெடி நான் ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன். உங்கள் ஷாப்பில் வந்து இப்போ நீங்கள் பத்து டேபிள் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ பத்து டேபிள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் T1, T2 அந்த மாதிரி வந்து. ஸோ டீன்றது டேபிளை ரெப்ரசென்ட் பண்ணுற வேர்டாக வந்து நான் ப்ரிஃபிக்ஸாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த வேர்டு ஆனாலும் நீங்கள் டேபிளுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான் அது. இங்கே வந்து நான் T1 ஜஸ்ட் சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு டேபிள் T3 வரைக்கும் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறமே ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து T3 டேபிள் வந்து கிரியேட் ஆகியிருக்கும். இப்போ வந்து T3 வந்துட்டு கஸ்டமர் வந்து சாப்பிட வராங்க அப்படின்னா, நீங்கள் T3 கிளிக் பண்ணணும். ஸோ T3 கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்டு க்ளோஸ்டு பில்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன் காட்டும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஓப்பன்டு அப்படின்றது இப்போ கஸ்டமர் வந்து சாப்பிட்டுருக்காரு அப்படின்னா, ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓப்பனில் இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பில் ப்ரிப்பரேஷனுக்காக அனுப்புறது வந்து க்ளோஸ்டு, அதாவது அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, வெயிட்டிங் ஃபார் பில். ஓகேவா? ஸோ அது பில்டு வந்து அவங்களுக்கு பில் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த மூணு ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக காமிக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அந்த டேபிள் ஆர்டரில் சர்வர் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா, பில்லில் இருக்கான் தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் பேக் வரேன். ஸோ இப்போ T3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 0 0 0 அப்படின்ட்டு மூணு கீழே வந்து உங்களுக்கு காட்டும். பிகாஸ் அது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன்டு, செகண்ட் வந்து க்ளோஸ்டு, அப்புறம் வந்து பில்டு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஒயிட்டில் இருக்குன்னா அங்கே வந்து எந்த ஒரு ஆர்டர்ஸும் அந்த டேபிளில் வந்து இது வரைக்கும் நடக்கலை அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்துட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிரியேட் டேபிள் வந்து நான் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பேர் அந்த டேபிள் வந்து உக்காந்துருக்காங்க. நாலு சேர் இருக்கிற டேபிள் அது அப்படின்னா, ஸோ ரெண்டு பேருக்கான கவுண்டர் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ 2 கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு டோக்கன் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ ஒரு டோக்கன் வந்து அந்த டேபிளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 2% வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ T3 டேபிள் வந்து ஆர்டர் டேக்கன் அப்படின்றது அந்த T3 வந்து உங்களுக்கு ரெட் ரெக்டாங்குலர் போட்டு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த ஆர்டர் எடுத்தாங்கன்ற டைம் வந்துடும், டேட் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெண்டிங் வந்து 0 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சர்வ்டு வந்து 0 இருக்கும். பிகாஸ் பெண்டிங் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டர் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பெண்டிங்குள்ளே வந்துடும். ஸோ அந்த ஆர்டர் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்க, அந்த கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து சர்வ்டில் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்டஸ் இருக்கும், பெண்டிங் சர்வ்டு அப்படின்ட்டு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் எந்த ப்ராடக்ட்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் வந்து சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நீங்கள் இதை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ நான் டேக் ஆர்டர் நான் கொடுக்குறேன். இந்த பர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சூப் அப்படின்றது ரெண்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரெண்டு வந்து இந்த டேபிளுக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சூப்பும். இப்போ ரெண்டு ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா,
யுவர் ஆர்டர் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ அந்த T3 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்டேட்டஸில் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆர்டர் உள்ளே போயிருக்கு, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ்லேயும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆர்டர் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங், ஸோ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்சலும் வந்து அந்த ஆர்டர் டேக் பண்ணும்போது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் தெரியும், முன்னாடி வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருந்தது, இப்போ ஆர்டர் டேக் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இந்த டேபிள் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது T1 T2 வந்து நீங்கள் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது, T3 மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். இப்போ வந்து T3 வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ T3 பார்க்கும்போது பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ரெண்டு இருக்குது. இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து கிச்சனில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா கிச்சன் ஆர்டர்ஸில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது, ரெண்டுமே ரெடி அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஸோ உங்கள் வந்து யுவர் ஆர்டர் ஸ்டேட்டஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டும். ஸோ பிகாஸ் இப்போ ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத இந்த க்ரீன் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த சர்வர் வந்து அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்வுக்கு மார்க் பண்ணிவிட்டால் போதும். ஸோ இப்போ ரெண்டுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, அது வந்து சர்வில் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. திருப்பும் புதுசாக ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னா டேக் ஆர்டர் அகைன் நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ அந்த ரெண்டு ஃபுட்டோட இப்போ அவங்க முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் ஆர்டர் கொடுத்துடணும். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அது க்ளோஸ்டுக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி. ஸோ க்ளோஸ்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து பில்லிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் இதை வந்து பில் பண்ணுறதுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பில்டு ஸ்டேட்டஸில் வந்துடும். ஸோ பில்டு ஸ்டேட்டஸ் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ ஸ்டேட்டஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து எல்லோவில் இருக்குது. ஸோ இப்போ எல்லோவில் இருக்குது அப்படின்னா இது வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆர்டர்ஸும் ஓப்பனில் கிடையாது, க்ளோஸில் மட்டும்தான் இருக்குன்றது இது மென்ஷன் பண்ணும். மேக் யூ பில் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு சிக்கன் சூப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சைடில் காமிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் வந்து பில் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் பில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் மட்டும் கொடுத்துட்டு பிரிண்ட் வந்து நான் எடுக்கல. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஈஸியாக வந்து பில்லை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா T3 வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலில் வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாறிடுச்சு. பிகாஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பில் எல்லாமே வந்து டேலி ஆகிடுச்சு. உங்களுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட்டில் இருந்தது அப்படின்னா ஸோ டேபிள் ஆர்டர்ஸ் வந்து எல்லாமே கிளியராக இருக்குது. நீங்கள் அந்த டேபிள்ஸ்லாம் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேபிள் புதுசாக எடுத்தீங்கன்னா மட்டும் ரெட்டில் காட்டும். ஸோ ஆர்டர்ஸ் வந்து பில் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னா எல்லோவில் காட்டும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கேர் எடுத்துக்க வேண்டிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லோ அப்படின்ற கலர்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் இப்போ இந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ யுவர் ஆர்டர் ஸ்டேட்டஸில் இப்போ எல்லாமே வந்து நம்ம பில்லை வந்து சர்வ் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணது எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக ஆர்டர் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து ஆர்டர் எடுக்கணும். இப்போ டேபிள் நான் புதுசாக வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அகைன் வந்து சேம் ஸ்டெப்ஸ் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் எடுக்கிறேன், ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ யுவர் ஆர்டர் ஸ்டேட்டஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிடும். உங்களுக்கு ஓப்பனில் நம்ம ஆல்ரெடி இன்வாய்ஸை க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா க்ளோஸில் வந்துடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கோம் புதுசானால் ஓப்பனில் வந்துடுங்க. ஸோ ஜஸ்ட்டாக அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கும், ரெடி இருக்கும், சர்வ்டு இருக்கும், கேன்சல் இருக்கும். இதுவும் அவங்க வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸ் வேணாலும் அவங்க கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்வருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு சர்வர் வந்து ஈஸியாக வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கிச்சனில் அப்படின்னா ஸோ அது தீந்துடுச்சு போல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.